ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமாக நலமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்னோட நெய்ம் சொல்லி இன்னொரு டாப் நான் வாங்கினது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர் தான். எல்லோ கலர் எப்படி நான் வாங்காமல் இருப்பேன்? எங்கே நான் போனாலும் ஒரு எல்லோ ஒரு பிளாக் நான் எடுத்துட்டுறேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. அது எல்லாமே நான் போட்டு பார்க்கும் தான் ரியலைஸ் பண்ணேன், இதுலேயும் எல்லோ ஒன் பிளாக் இருக்கு, நம்ம எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு. பட் இட்ஸ் மங்களகரமான கலர், ஸோ நோ ப்ராப்ளம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை இதில் இருக்கிறது என்னன்னா, ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. நீங்கள் ஸ்லிப் நியூட் இன்னர்ஸ் அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபேப்ரிக், ஒரு சூப்பரான ஃபேப்ரிக், கொஞ்சம் பழைய துணி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கேமராலாம் அந்த அளவுக்கு தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெளியோ எங்கனாலும் போட்டு போகலாம். நமக்கு வந்து ரொம்ப லேசாக இருக்கிறது ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளாக் டாப். என்கிட்ட ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளாக் டாப் வேணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. பட் அது ஏன்னே தெரியல, அது வாங்குறதுக்கு எனக்கு அமையவே இல்லை. ஸ்லீவ்லெஸ் பிளாக் டாப்னா இந்த மாதிரி பிளெயினா எந்த டிசைனும் இல்லாம ஒரு ப்ராப்பரான ஒரு டாப், மேல ஒரு டெனிம் ஷர்ட்டோ அந்த மாதிரி போடுற மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன். H&M-ல பார்த்தேன், 900 போட்டிருந்தான். பட் அவ்வளவு காசு கொடுத்து அந்த ஒரு சிம்பிள் டாப் வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. அந்த நான் இந்த ஒரு டாப் வாங்கினேன். பட் இது வாங்கும் போதே பார்த்தேன், இந்த இடத்துல கொஞ்சம் அழுக்கா இருந்தது, கொஞ்சம் ரொம்பவே அழுக்கா இருந்தது. இருந்தாலும் சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். ஏன்னா சம் 100-150 தான் இது, அதனால இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்ல, வாஷ் பண்ணிக்கலாம். இல்ல லைட்டா ஃபேடு தான் இருக்கு, ப்ராப்ளம் இல்ல. மேல வந்து நம்ம ஏதாவது ஓவர் கோட் போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் அப்படியே வாங்கிட்டேன். ஒரு சூப்பர் டாப் இது. நீங்க அப்படியே வந்து ஜீன்ஸுக்கு மேல போட்டு போலாம், இல்ல இதுக்கு மேல டெனிம் ஷர்ட் போடலாம். ஏன்னா இந்த டாப் போட்டு நீங்க ஒரு ஸ்கர்ட் கீழே போடலாம். இது வந்து ஒரு வெர்சடைல் டாப்னு சொல்லலாம். அந்த அழுக்கு நான் பார்த்துதான் வாங்கினேன், ஓகேவா? ஸோ வந்து அதுக்காக நான் மார்க் குறைக்க மாட்டேன். குறைச்சோம் அப்படின்னா கூட இது கண்டிப்பாக நான் ஒரு 8 கொடுப்பேன், 8 ஷோராக கொடுப்பேன். அடுத்தது இன்னொரு ஒரு பிளாக் டாப். இது வந்து டாப்ஸ்லேயே த மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு டாப்பு. இது போடும்போது எனக்கு ஒரு லக்ஸுரி ஃபீல் ஒன்று வந்துச்சு. செம்ம கடையில் எங்கேயோ போய் ஒரு 2000 வாங்கணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா H&M-ல சீரியஸாக நிறைய டாப்ஸ் வந்து இந்த மாதிரி தான் எனக்கு குவாலிட்டி ஃபீல் ஆகும். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நெக்லைன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஹைட் வந்து ஒரு ஐடியல் ஹைட்டில் இருந்தது, எல்லாமே எவ்ரிதிங் அபவுட் திஸ் டாப் வந்து என்ன மாதிரி சூப்பர் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இதுக்கு மார்க் வந்து நான் 9 கொடுப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி மேலே வந்துடுது, உள்ள அந்த லைனிங் மாதிரி இருக்கிறது மேலே மேலே வந்துடுது. ஸோ பின் பண்ணிக்கணும், இல்லை ஸ்டிச் பண்ணிக்கணும், இல்லை அப்படியே உள்ள நீங்கள் சொருகி விட்டு தான் சுற்றணும். நான் எப்படி சுற்றுறோம்னா அந்த மாதிரி. அதுவே ஒரு சூப்பரான டாப்பு. இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போறீங்க, இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் கிடைக்குன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் டாப்ஸ் வாங்கினது இல்லை தான், அடுத்து நான் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன், அதை காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இதுதான். இதுவும் வந்து ஒரு டெனிம் மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலி இது வந்து காட்டன் தான். பாக்குறதுக்கு ஒரு டெனிம் ட்ரெஸ் மாதிரி இருக்கு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கு, ஃபேப்ரிக் ரொம்ப செம்மையா இருக்கு, கலர் ரொம்ப செம்மையா இருக்கு, எனக்கு ஃபிட்டுமே கரெக்டாக தான் இருக்கு. பட் கொஞ்சம் என்னோட வயிறு கிட்ட ஒரு டெஃபினேஷன் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த பெல்ட் போட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் இதுல இன்னொரு
பின்னாடி பாக்கும்போது அந்த அந்த லைன் வந்து ரொம்ப கீழே லைக் என்னோட பட் ஏரியா கிட்ட வருது. சோ பெல்ட் போட்டாலும் இது எப்படி இருக்கும்னு தெரியல. மத்தபடி அந்த பட்டன்ஸ் ஒரு சூப்பர் குவாலிட்டி, கம்ப்ளீட்டா ஒரு செம்ம குவாலிட்டி ட்ரெஸ் இது. உங்களுக்கு ஓவர் சைஸ் ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாம் போட பிடிக்கும் அப்படின்னா அது நல்லா இருக்கும். லைக் நீங்க எப்படியும் வந்து எனக்கு கிடைச்ச அதே ட்ரெஸ் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. பாண்டிச்சேரியில என்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே காட்டுறேன். சோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்க அப்படியே சுத்தி அந்த கடைக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி போட்டோ வேணா காட்டி பாருங்க, இன்கேஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தருவாங்க. இல்லன்னா அந்த மாதிரி வேற என்ன இருக்கும் பாருங்க. பட் கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. என்னோட பாண்டி வ்ளாக்ல நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை விட சூப்பர் சூப்பரா கூட கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து நான் மார்க் ஒரு 6 கொடுப்பேன், அவ்வளவுதான். நிறைய ட்ரெஸ்ஸும் அங்க ஒரு கடையில இருக்கு. நீங்க அப்படியே ஃபுல்லா அந்த தெருவை சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேரு ஸ்ட்ரீட்ல. அடுத்து இன்னொரு ஒரு ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஹால்டர் நெக். எப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து கட்டிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சோ பிரேசர் நீங்க போடுறீங்கன்னா இந்த ஹால்டர் நெக் ரேசர் பேக் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். இன்னொரு பிரச்சனைனா பின்னாடி வந்து உங்களுக்கு ஓப்பனா இருக்கும். சோ எனக்கு வந்து இது அப்படியே போடுறதுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல, பிகாஸ் பின்னாடி வந்து ரொம்ப ஓப்பன். நான் உங்களுக்கு அதை காட்டியிருக்க மாட்டேன். ஒரு நான் எனக்கு இது போட்டு ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ஷ்ரக், ஒரு பிளாக் கலர் ஷ்ரக் போட்டு போடுறதுக்கு எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. இதுவே ஒரு நல்ல திக்கான காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கு. இந்த கோட் பிராண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் உங்ககிட்ட நிறைய இருக்கு. எனக்கு கோட் பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு ட்ரெஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இதெல்லாம் பேசுவாங்களா யாராவது? இந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இது. ஆக்சுவலி போன ட்ரெஸ் நான் ரேட்டிங் கொடுக்க மாதிரி கண்டிப்பா 10 நான் 8 கொடுப்பேன். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் 10 கொடுப்பேன். ரெண்டுமே சூப்பரான ட்ரெஸ். குவாலிட்டி வைஸ் எவ்ரி திங் சூப்பர். ஸ்டிச் எங்கேயுமே பிரியல, எங்கேயும் டர்ட் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த ரெண்டு ட்ரெஸ்ல இல்ல. சோ தி லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நான் ரொம்ப ரொம்ப ஆசையா சூப்பரா இந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்கின ஒரு ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இதுதான். இது ஒரு கவுன். சோ இது இந்த நான் வாங்கின இடத்துல என் ஃபேஸுக்கு இருந்த ட்ரெஸ் இது ஒண்ணு மட்டும் தான். எனக்கு பார்த்தாலும் ரொம்ப பிடிச்சிருச்சு.